ஏப்ரல் 14 1:13. எங்க கிராமமே பயத்துல உறைஞ்சு போயிருந்தது. அடுத்து வர்ற ஒரு நிமிஷம் எங்க கிராமத்தோட கடைசி நிமிஷம். அப்புச்சி கிராமங்க பல்லடத்துல இருந்து 18 மைலுங்க, கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்ததுங்க. பெரிய கவுண்டர் பெரிய கவுண்டர்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவருக்கு 2 சம்சாரமுங்க. மூத்ததாரத்துக்கு நல்லமுத்து கவுண்டருங்க, இளையதாரத்துக்கு சின்னசாமி கவுண்டருங்க. பெரியவர் உயிரோடு இருந்த வரைக்கும் 2 குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்குள்ள பிரச்சனைங்க. இதை நான் தான் சொன்னேன்னு ஊருக்குள்ள யார்ட்டையும் சொல்லிடாதீங்கோ. இவங்க திருந்தவே மாட்டாங்க. ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்களே இப்படி சண்டை போட்டுக்கு இருந்தா இந்த ஊர் எப்படி உருப்படும்? எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. வீட்டு பக்கம் வந்த உன்னை கண்டந்து நான் விட்டுடுவேன். ஐயா என்ன பண்றீங்க? உங்களுக்கு வண்டி கூட ஓட்ட தெரியாதயா? டேய் இதுல பெரிய காம சுஸ்திரமா? இத போட்டு தாமக்கன வண்டி ஓட போகுது. இங்க சைக்கிள் கூட ஓட்டந்தில்ல. பயமா இருந்தா எகிரி குச்சி ஓடுறா, இல்லனா மூடிக்கிட்டு வா. அண்ட வா எச்சாடா துப்புற வர. யாருக்கு ஓட்ட தெரியாது? உங்க கையில சாப்பிடுங்கிறதுக்காகவே டெய்லி எங்க வீட்டுல சண்டை போடணும் போல இருக்கே. சண்டம் போட்டாலும் தப்பு இல்லைங்க. என்னதான் அமெரிக்கா ஐடினாலும் இந்த சோத்த திங்கருக்கு சுதாரி கொடுத்து வைக்கலையாமா?
தாத்தா. யாரு? சின்ன சாமியா? எப்பாடா போன வாரம் பொடக்காலையில வழக்கு விழுந்துட்டல அடிக்கடி படலையா? இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கே தெரியாது, கழுவிக்கு அப்புறம் தெரியும். உண்மையாவே வழிக்கு விழுந்துட்டீங்களா? அத்தா என்ன விஷயம்? எதுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டு வர சொன்ன? சாமி, நம்ம ஊருக்கு பெரிய பிரச்சனை வர்ற மாதிரி கெட்ட கனா கண்ட, அத மனசு கேட்காம உங்களை வர சொன்ன. ஆமா, இதுக்கு மேல ஊருக்கு என்ன புது பிரச்சனை வந்துட போகுது? ஐயா, நான் உங்களை சொல்லலைங்க, நான் ஊருக்குள்ள இருக்கிற தண்ணி பிரச்சனையை பத்தி சொன்னேன். ஆமாத்தா, ஊர்க்கிணறு வேற வத்திக்கிட்டே வருது, அங்கங்க போர் போட்டு ஊரை ஓட்டை ஆக்குனதா மிச்சம். சரி, மழையாவது வருமேனு பார்த்தா நம்ம ஊரை சுத்தி மழை பெய்யுது, நம்ம ஊர்ல பெய்யவே மாட்டேங்குது. இப்படியே போச்சு, நம்ம ஊரை காலி பண்ணிட்டு போக வேண்டியதான். இந்த ஊர்ல திருவிழா எடுத்து 4 வருஷம் ஆச்சு, அதுதான் இவ்வளவு பிரச்சனை நமக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும்னா நம்ம ஊர் கோயில்ல திருவிழா எடுக்கணும். அதுக்கு தேசல்ல இருக்கிற சுப்பிரமணியத்தை வெளியே கொண்டு வரணும். என்ன முடிக்கிறீங்க அத்தா? அதெல்லாம் நடக்காத அத்தா. வாய மூடுங்கடா கருணாக்கு. வாய திறந்து ஏதாவது சொல்லிடுச்சுன்னா கண்டிப்பா நடக்காம இருக்காது. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே எங்க விட போகுது? We don't know, right? ஜெயில இருந்து சுப்பிரமணி வர போறா. பாத்து போயா? கடை வருமா? காஞ்சி போன இந்த ஊர்ல நம்ம கடல மட்டும் தாயா 24 hours தண்ணி இருக்கும். என்ன பெருசு, இன்னைக்கு என்ன விசேஷம்? அதான் ஊரை விட்டு போன சுப்பிரமணியம் மறுபடியும் ஊருக்குள்ள திரும்பி வராங்கடா. அதை விட வேற என்னடா விசேஷம் வேணும்? உனக்கு குடிக்கிறதுக்கு காரணமே தேவையில்லை. ஏதாவது ஒரு காரணம், எழுத்த விட்டு பொண்ணு வயசுக்கு வந்தாலும் குடிக்கிற, உன் பொண்டாட்டி உன்னை திட்டுனாலும் குடிக்கிற, அவன் அன்னைக்கு முழுவதும் உன்னை திட்டாம இருந்தாலும் குடிக்கிற, ஆம்லெட் போடுறேன், இதெல்லாம் பரவாயில்ல. பக்கத்து தெருவுல எவன் பொண்டாட்டியோ எவனையோ இழுத்துட்டு போனா அதையும் ஒரு காரணமா வச்சு குடிக்கிற, இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏன் வேட்டி பாத்தீங்களா? டேய் பெருசு, நீ வீட்ல ஒரு மாதிரி வேட்டியோட வரலையா? யோ பெருசு, ரொம்ப எல்லாம் யோசிக்காத, உன் வேட்டியும் வருது கூடவே உன் பொண்டாட்டியும் கூப்பிட்டு வருது அங்க. அப்ப அடியே புசுப்பான், உடம்பெல்லாம் ஒரே ரணவெளி, மனசே சரியில்லை, வாழ்க்கையே வெறுத்து போச்சு, அதான் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தேன். இது தப்ப? இவர் பெரிய மைனர், வாழ்க்கைய வெறுத்து போச்சா, மனசு கெட்டு போச்சா? இந்தாயா, இன்னும் 2 அமாவாசை போனா உனக்கு 70 வயசு ஆச்சியா?
இது தெரிஞ்சிருந்தா முதல்ல சாணி போடல வாங்கி கொடுத்துருப்போம் உனக்கு. ஒரு வாட்டி குடிச்சிருந்தா ஒரே அடியால போய் சேர்ந்திருப்ப. ஆமா ஆமா, உசுரோட இருக்க வரைக்கும் என்னத்த சொல்லி தொலை, அதை குடிக்காத இதை குடிக்காதன்னு கத்துறீங்க. அப்புறம் இந்த உசுறு போன பிறகு போட்டோவை மாட்டி மாலை தொங்க போட்டு அய்யனார் சாமிக்கு சாராயம் சுருட்டு எல்லாம் படையல் போட்டது மாதிரி படையல் போட்டுட்டு ஏ ராசா போயிட்டியே தங்கமே கட்டியு சொல்லி அழுவீங்க. தெரியாத அன்னைக்கு அவனை ஜெயிக்க வச்சுட்டு என்னை அசிங்கப்படுத்தல, அப்புறம் அங்க வந்து நிக்கிறேன். என் மானத்தை வாங்குறக்கு கங்கணம் கட்டி தெரியாக்கும். இத்தனை திட்டு திட்டு சூடு சொன்னே கிடையாதா? சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற, இல்ல வேற என்ன திங்கிறியா? டேய் ஐயா, உன்னை கிளம்ப சொல்றேன். சரிங்க, இன்னும் ஒரு நிமிஷம் நின்னா கண்டம் துண்டமா வெட்டி பீ காட்டுல போச்சிருன்னு சொல்லு. சரிங்க ஐயா. வந்துட்டான். ஏய் செல்வி, என்ன பண்ற நீ? ஏண்டா எங்க அப்பா உன்னை எவ்வளவு கேவலமா திட்டிட்டு போறான்? உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்ல? போடா, நீயும் வேண்டாம் உன் வேலையும் வேண்டாம் சொல்லி என்ன எழுதிட்டு கிளம்ப வேண்டாமா? ஏன் நீ கூட தான் உங்க அப்பா கூட கேவலமா திட்டுற, அதுக்காக உன்னை விட்டு போக முடியுமா? டேய் டேய் டேய், ஏதாவது அசிங்கமா சொல்லிட போறேன். எவ்வளவு நாளைக்கு அப்படி பயந்தாங்கோலியா இருக்க போற? அது என்னமோ தெரியல, உங்க அப்பாவை பார்த்தா மட்டும் கை கால நடந்தது, வாயெல்லாம் வறண்டு போது, மூச்சு நின்றும் போல இருக்கு. அப்புறம் எப்படிடா எங்க அப்பா கிட்ட வந்து என்ன பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தை பெத்து நினைச்சாவே தலை சுத்துது. செல்வி, ஐயோ ஐயோ கூப்பிடுறாரு. செல்வி ஐயோ. ஏய் இரு இரு, என்ன என்னதானே கூப்பிட்டாரு? நானே நிக்கிறேன், நீ ஏன் அப்பதர்ற? சரி நான் கிளம்புறேன், நீ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வா. சரியா? அதெல்லாம் வேலைக்காகாத மாப்பிள்ள. ஏய் அங்க பாடுறா. பாத்தருக்கு ஒண்ணுமே தெரியாத பசங்களை நம்பவே கூடாதுரா. வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு கவுண்டர் பொண்ணு ஓட்டிட்டு இருக்கான். டேய் நம்மால் வண்டி தான் ஓட்டுறா வச்சு, அவதான் நம்மள ஓட்டுறான். டேய் நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? டேய் ரோசா இல்ல நானும் இப்ப குடிச்சுக்கேன் போறோம். ஒழுங்கு மரியாதை ஆடு, இல்ல மூஞ்சில ஆசிட் ஊத்திரன்னு சொல்லுவோம், அப்புறம் தானா ஆட போற? மாப்ள அவன் ஆடுறதுக்கு நாம எவ்வளோட வாங்குறான்? 10,000. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, கைய வச்சிட வேண்டியதுதான். ரோசா மலையடா. ஏய் என்னடா சொல்ற? டேய் சி, எவனாவது வீட்டு கல்லால கை வைப்பவா? டேய் நம்ம ஊர்ல எவன் வீட்டு கல்லாலடா இவ்வளவு பணம் இருக்கும்? டேய் நாம எடுக்கிறதுக்குனே ஒருத்த காசு ஏத்தி வச்சிருக்கான், எவன் தெரியல. நம்ம கஞ்ச கைலாசண்டா ஏண்டி, வெளியிலதே வெயில் சுள்ளு நடிக்குது இல்ல, வெளியில காயப்பட வேண்டியதானே, ஏன் உள்ள காயப்படுக்கிட்டு இருக்க? இதுக்குற கொஞ்ச நஞ்ச மானமும் காத்துல பறக்கணமாக்கும். இவரு பெருசா பாம்பே டேங்ல கோட்டு சூட்டு வாங்கி போட்டாரு பாருங்க. எல்லாமே இந்த கடையில ஓசில வந்தது தானே? சரி அத கூட விடுங்க, புதுசா ரெண்டு சட்டியாவது வாங்கி போடக்கூடாது? இதெல்லாம் போட்டுட்டு எப்படித்தான் வெளியே போறீங்கன்னு எனக்கு தெரியல, கறி துணி கூட ஆக மாட்டேங்குது. ஆமா, நான் வெளியில போறதே யோசிக்க மாட்டேன், உள்ள போடுறதையா யோசிக்க போறேன்? பெரிய ராணுவ ரகசியம் பாக்கி டாக்கி வச்சு கண்டுபிடிக்க போற. இன்னும் 3 மாசத்துக்கு அந்த ஜட்டி வரணும். பதனம் பதனம் பக்குவமா காயப்போடு. எல்லா தலையில 7 ஊர்ல 9 மல்லிகடை, பல்லாட பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஜூஸ் கடை, இது இல்லாம வட்டிக்கெல்லாம் வேற கடன் கொடுக்குறான். இவ்வளவு சம்பாதிக்கிறானே, யாருக்காவது ஒரு 5 பைசா செலவு பண்ணிருப்பானா? வணக்கம்ங்க. வணக்கங்க, நான் மதியுடைய அப்பாங்க. உங்க மகன் பெரிய திறமைசாலிங்க, கொஞ்சம் கவனம் எடுத்தானா நல்ல மார்க் வாங்குவான். நான் அதை சொல்லலங்க, சின்ன வயசுல நான் பெருசா படிக்கலங்க, பள்ளிக்கூடத்து பக்கம் கூட போனது இல்லங்க. புரியுதுங்க, உங்க மதியை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. இல்லங்க, நான் சொல்ல வரத சொல்லிடுறேங்க. சொல்லுங்க.
நான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிபட்டு கேவலப்பட்டு இப்பத்தே ஓரளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கேன். எனக்குன்னு நாலஞ்சு பிசினஸ் இருக்குங்க. மதி படிச்சு புட்டு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைங்க. என் பிசினஸ பாத்துக்கிட்டாலே அது போதுங்க. நீங்க இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? இல்லங்க, இன்ன மீல அவன் படிக்கிறது வேஸ்ட் செலவுங்க. நான் இதை அவன்கிட்ட சொல்லிடுவேன். அவன் கோவப்பட்டு கடைக்கிடைக்கு வராம போனா ஏன் புழப்பு கெட்டு போமு? அதாங்க நீங்க பெரிய மனசு பண்ணி எட்டாவது அவனை பெயில் போட்டீங்கன்னா உங்களை கையெடுத்து கும்பிடுறங்க. இதுவரை என் அனுபவத்துல எப்படியாவது என் பிள்ளைய பாஸ் பண்ண வச்சிருங்கன்னு காலில் விழுகிற அப்பாக்களை தான் பார்த்துருக்கேன். இப்பத்தான் முத முறையா எப்படியாவது ஃபெயில் பண்ணிடுங்கன்னு காலில் விழுகிற அப்பனா நான் பார்க்குறேன். என்ன ஜென்மையா நீ? இப்படி சேர்த்து வைக்கிற எல்லா காசையும் அவன் வீட்டு பேஸ்மெண்ட்ல இருக்கிற லாக்கரில் பத்தரமாக பூட்டி வச்சிருக்கான். லாக்கி அவர்னாக்க இல்லை. சுப்பிரமணியா ஊருக்குல கூட்டு வரும்போது கண்டிப்பாக ஊரே ஒன்றா திரண்டு இருக்கும். அப்போ கஞ்சனும் கண்டிப்பாக குடும்பத்தோட வருவான். அக்கறோ பூட்ட திறக்கிறோம், அருணாக்கிறான். இவ்வளவு நேரம் உன்னை சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னா இல்லையா? ஏண்டா அறிவு இல்ல? என்னடா சொல்லிட்டு இருக்க, நீ மண்டைய மண்டைய ஆட்டிட்டு இருக்க. சாப்பிடு சாமி, சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டுப்படுண்டா. நேர நேரத்துக்கு நல்லா சாப்பிடணும், இல்ல உடம்பு வீணாப்படுண்டா. தலைய மட்டும் நல்லா மண்டைய மண்டைய ஆட்டு. செல்வா, டேய் என்னடா ஆச்சு உனக்கு? நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தா? ஏ, இன்னைக்கு நல்லா தானே இருக்கேன். என்றா சொல்றா, மண்டையில ஆம்பட்டே போலாம் போல இருக்கு. அந்த கொதி கொதிக்குதே இல்லையே. சரி விடு, நேற்று நைட்டு நம்மளை கிராஸ் பண்ணி போச்சே ஒயிட் ஸ்கார்பியோ போறேன். அப்படியே நான் கரெக்ட் பண்ண பாக்கறேன். ஐயோ சாமி, ஆளை விடு, மாட்டணும் செத்தோம். நான் மாட்டேன்ப்பா. டேய் சி, நான் என்ன ஒரு நாள் சிஎம்சி டா கேட்டேன், டிரைவர் சி தாண்டா கேட்டேன். மச்சா ஒன்னாவாதடா, நான் பாத்துக்கிறேன். டேய் எதுவும் பண்ணிட மாட்டியே. ஆமா, நீ தான் எதுவும் பண்ண மாட்டீங்க. என்னையாச்சும் ஏதாவது பண்ண விடேண்டா. என்றா திடீர்னு? நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தான். ஒருவேளை நான் திட்டுன ரோசங்கீச வந்து வேலையை விட்டானோ? அந்த அளவுக்கு தயிர் வந்துருச்சு அவனுக்கு. படபராஸ்கல் வச்சுக்கிறேன். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, உண்மையாவே. அட நீ வேற, ஊர்ல இருந்து உறவு முறையெல்லாம் வந்திருக்காங்க. திருமூர்த்தி மலை வரைக்கும் போய் வரணும். இப்படி திருதுன்னு சொன்னா நெக்ஸ்ட் டிரைவருக்கு நான் எங்க போறது? உடனே போனோம்னா நான் வேணா ஓட்டுறேங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வரையா? அட நல்லா ஓட்டுவாங்க, பயப்படாதீங்க. இனி பல்ல இடத்துல சொல்லி டாக்ஸி வர்றதுக்குள்ள கோயிலே மூடிடுவாங்க. லைசன்ஸ் வச்சிருக்கியா? அதற்கு ஆறு வருஷம் ஆச்சுங்க. நல்லா ஓட்டுவேல? அட விட்டு பாருங்க, சும்மா ஓட்டு ஓட்டுவனுங்க. ம்ம்.
சொல்லு செல்வி. உண்மையா சொல்லு, செல்வத்துக்கு ஒண்ணும் இல்ல. அவன் நல்லா தான் இருக்கான். என்னால நம்பவே முடியல. இப்பாவது அவனுக்கு ரோஷன் வந்து வேலையை விட்டானே, கேக்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சீச்சி, ரோஷமா அவனுக்கா? அவ வந்தே தீர்வேன் தான் சொன்னா, நான் தான் லீவ் வர சொன்னேன். கருமோ, அது ஒரு திருந்தவை திருந்தாத ஜென்மம். ஆமா, நீ எதுக்கு அவனை லீவ் போட சொன்ன? தே, ஆமா, எல்லா வேலையும் ஏதெல்லாம் கட்டுவாங்க. அடப்பாவி, போ போ போ, போய் தண்ணியே குடி போ. ஹலோ, சாரி பாஸ். என்ன அங்க லுக்கு? இல்ல, காக்கி தரேன் நாங்க, அதான் ஓட்டு. அடிங்க, இவனை பார்த்தா கார ஓட்டம் அந்த மாதிரி தெரியலையே. கட்டல் பண்ணி கண்டா. ஆஹா, வந்துட்டாடா தீரா. திருக்கி அவளும் மூஞ்சி. வாமா, கதவை முடிக்க. டைம் வேற ஆயிடுச்சு. ஹலோ, கோயில் மூடுறதுக்குள்ள போயாகணும். கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மீர கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி கிளம்பணும். அது சரி. கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி கட்டி போட்டாளே என்ன இருக்கி, மனச கட்டி போட மறுத்தாளே. ஐயோ ஐயோ, என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி கட்டி போட்டாளே என்ன இருக்கி, மனச கட்டி போட மறுத்தாளே. ஐயோ ஐயோ, என் காதுல கேச போல பேசுறவோ குரலாலே, எச போல நீயும் பேசவே எப்போவுமே ரசிக்கிற நானே, ஏதோ ஏதோ பாடுற நானே. என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி கட்டி போட்டாளையன இருக்கி, மனச கட்டி போட மறுத்தாளே. ஐயோ ஐயோ, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அங்க செல்வியோட பேசிட்டு இருக்காருல, அவருதான் செல்விக்காக பார்த்த மாப்பிள்ள. மாப்பிள்ள ஊருக்கு போய் செல்விய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாருன்னா அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நீங்க தான் மாப்பிள்ள கிட்ட பேசி செல்விய வேணான்னு சொல்ல சொல்லணும் பிளீஸ். எதுக்குங்க இதுக்கெல்லாம் பிளீஸ்? நீங்க கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். சார், அதனும் இல்லைங்க, செல்வியும் என் ஃப்ரெண்டு செல்வமும் 4 வருஷமா லவ் பண்றாங்க. செல்வமும் பாவம் ரொம்ப நல்லவன், செல்விதான் அவனுக்கு எல்லாமே. செல்விக்கும் அப்படித்தான். நீங்க ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணணும். இப்ப என்ன, செல்வியை பிடிக்கலன்னு நான் சொல்லணுமா? சார், எப்படி சார்? ஒரு உண்மை சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். எனக்கு உண்மையிலே செல்வி பிடிக்கல சார். அந்த செல்வி பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்குது பாருங்க, எவ்வளோ அழகு. அந்த சவுப்பு கலர் தாவணி எனக்கு அவ்வளவுதான் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். என்ன சார்? அந்த பொண்ணும் ஆல்ரெடி புக்குடு சார். சார், அவன் செல்வத்தோட ரொம்ப நல்லவனுங்க சார். யார் சார் அது? அது நான் தான் சார். சார், குத்தாலத்து சாரல போல் நல்ல சிரிக்க தேன்மொழி, கண்ணங்குழி போதாதுன்னு என்ன மயக்கும் மை விழி, கருவா பையன் கனவு கலர் மனசு கேக்குது. ரொம்ப ஃபீல் பண்ணாத, கொஞ்சம் அங்க பாரு.
என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி கட்டி போட்டாள என்ன இருக்கி மனசு கட்டி போட மறுத்தாளே ஐயோ ஐயோ பான் சொல்றல நான் வரல எனக்கு பயமா இருக்கு வெக்கத்துக்கே வெக்க வரும் மேரி முழு பௌர்ணமி சொக்கனுக்கே ஆசை வரும் என் அழகு என் கண்மணி தை மாசம் தேதி குறிக்கவா மேடா தரா கேள்வி கேக்குது ஓரஞ்சுல மூஞ்சலாடவே மஞ்ச கயிறு ஏகி வாடுது தடுமாறு மனசு கேக்குது எப்போ உன்ன சேர் வருமானே பித்தர தாகிறனானே என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி கட்டி போட்டாள என்ன இருக்கி மனசு கட்டி போட மறுத்தாளே ஐயோ ஐயோ ஒரு வாசொரு இறங்காம ஒரு ஆவுமே உறங்காம தடுமாறு மனசு கேக்குது எப்போ உன்ன சேர் வருமானே பித்தரத்தாகிறனானே மறந்துட்டேன் சரி போய் எடுத்து வா எங்கேயும் காணோமே அவ்வளவு கோயிலே விட்டுருப்பீங்களோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இருக்கலாம் சரி விடுங்க பரவாயில்ல போயிட்டு போதும் நான் கிளம்புறேன் Thanks. பரவாயில்ல. Good night. Good night. ஜெகே சார் சிங்கம் வந்திருக்கார் I'll be there இந்த பூமியில பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தேன் இந்த டைனோசர் இனம் வேரோடு அழிந்து போவதற்கான காரணம் இந்த பூமியில வந்து விழுந்த ஒரு விண்கல் அந்த விண்கல் வந்து விழுந்த போது டைனோசர் இனம் மட்டுமல்ல வேறு பல இனங்களும் மொத்தமா அழிஞ்சு போச்சு பூமியின் ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரைக்கும்
பல விண்கற்கள் வந்து விழுந்திருக்கு. இது 1887 1887 அமெரிக்கா அரிசோனா மாகாணத்தில் வந்து விழுந்த விண்கள். பயங்கரமான சேதம் ஏற்பட்டது, பல்லாயிரக்கணக்கான பேர் உயிரிழந்தாங்க. And this is 1910 ரஷ்யன் சைபீரியா பகுதியில் ஒரு விண்கல்லால் ஏற்பட்ட சேதம். சுமார் 16,000 ஏக்கர் காடு மொத்தம் அழிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட பல உதாரணங்கள். இந்த விண்கல் பூமியை நோக்கி வரும்பொழுது அதனுடைய எடை பரப்பளவு சிறுசாக இருக்கும் போது, இந்த பூமியை சுற்றியுள்ள வெப்பமண்டலத்தை சந்திக்கும் பொழுது அதிலே இருந்து தூள் தூளாயிடுது. ஆனால் அதே விண்கல் மிகுந்த எடையும் பரப்பளவும் இருக்கும்போது எளிதாக அந்த வெப்பமண்டலத்தை கடந்து வந்து பூமியிலே விழுந்து மிகப்பெரிய சேதத்தை உண்டாக்குகிறது. இப்ப வர விண்கல் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விண்கல். And that's a huge danger for the earth. இந்த விண்கல் விழுறதுனால எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கும்? உலகம் அழியிற அளவுக்கு பெருசா இல்லைனாலும் இந்த விண்கல் விழுற இடத்துலயும் அதை சுத்தி ஒரு 5 சதுர மைல் அளவுக்கு நிச்சயமா பாதிப்பு இருக்கும். அதாவது நம்ம செங்கல்பட்டு டவுன் அளவுக்கு பாதிப்பு இருக்கும்னு வச்சுங்களேன். இது கரெக்டா எங்க விழுன்னு யூகிக்க முடியுமா? இந்த மெட்ராய்டுடைய ட்ரெஜக்டரி பார்க்கும்போது, அதாவது இந்த விண்கல்லுடைய வேகம் திசை இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது, சவுத் ஏசியா ஆசிய கண்டத்தினுடைய தெற்பகுதியில் தான் வந்து விழுந்து எங்களுக்கு நிச்சயமா தெரியுது. அதுலயும் தமிழ்நாட்டில் விழுவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா எங்க விழும்னு நிச்சயமா இப்ப சொல்ல முடியாது. ஜெயில இருந்து சுப்பிரமணியத்தை கூட்டிட்டு கிளம்பிட்டாங்களா? அண்ணே, நீங்க திரும்பவும் ஊருக்கு போறதை நினைக்கும் போது என்னதான் சந்தோஷமா இருந்தாலும், இனிமே தினமும் உங்க முகத்தை பார்க்க முடியாதுங்கிறத நினைக்கும் போதுதானே மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அண்ணே, எங்களை எல்லாம் மறந்துடாதீங்கண்ணே. நம்ம ஏன் சாமியை ஸ்டேஷன்ல வச்சிருந்தோம்? யோ, இந்த ஊர் பெரிய மனுஷர் இருக்காருல்ல, அதையா நம்ம பெரிய கவுண்டர். அவர் எப்படி ரெண்டு சம்சாரத்தையும் சந்தோஷமா வச்சிருந்தான்னு நினைக்கிற? பெரிய சம்சாரத்துக்கு என்ன செய்யறாரோ அதை அப்படியே சின்னதுக்கும் செய்வார். புடவைனா புடவை, நகைனா நகை, தோட்டம்னா தோட்டம். அப்பத்தான் ஒரு நாள் கனவுல முருகன் வந்து சொன்னார்னு சொல்லி பெரிய சம்சாரத்தோட தோட்டத்துல சின்னதா ஒரு கோயிலை கட்டி இதோ இந்த சுப்பிரமணிய அங்க வச்சாரு. சரி, சின்ன சம்சாரம் கோச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க தோட்டத்திலயும் ஒரு கோயில கட்டி தபர் இதே மாதிரி அச்சு அசலா முருகன் சிலையை வச்சு அதுக்கு கும்பாபிஷேகமும் பண்ணாரு. ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் திருடனுகள்லாம் வந்து இந்த சிலை இல்லாம 2 கோயில இருக்க சிலையும் திருடிட்டு போயிட்டானுங்க. நாங்க விடாம அவனுங்களை துரத்திக்கிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போனப்ப அவனுக்கு ஒரு சிலைய போட்டுவிட்டு இன்னொரு சிலையோட அப்படியே எஸ்கேப் ஆயிட்டானுங்க. சரி, ஒரு சிலையாவது கிடைச்சதேன்னு நாங்க சந்தோஷமா இந்த ஊருக்கு எடுத்துக்கிட்டு வந்தா, இந்த கோயில்காரன் இவன் சாமிங்கிறான், அந்த கோயில்காரன் அவன் சாமின்னு சொல்லி பெரிய தகராறு பண்ணி சண்டையே ஆயிருச்சு. என்னடா பண்றதுன்னு சொல்லி இன்னொரு சாமி சிலை கிடைக்கிற வரைக்கும் இந்த சாமி சிலையும் ஸ்டேஷன்லயே இருக்கணும்னு அப்ப முடிவு பண்ணி இதோ இந்த சுப்பிரமணியரை ஸ்டேஷன்லயே வச்சுட்டோம். இத பாருங்க, இனிமேலாவது பிரச்சனை வேணாம இருங்க, போயாம வந்து உங்களுக்கு நான் பஞ்சாயத்து பண்ண முடியாது, எனக்கு 1008 வேலை இருக்கு, புரிஞ்சுதுங்களா? இல்லங்க, சின்னவரு சுப்பிரமணிய பெரியவர் கோயிலே இருக்கலாம்னு ஒத்துக்கிட்டாரு, இனிமேல் எந்த பிரச்சனை வராது, கிளம்புங்க. எந்த பிரச்சனையும் வராது, கிளம்புங்க, உட்காருங்க போலீஸ் ஐயா. இன்னொரு விஷயம், இந்த சுப்பிரமணிய பிரச்சனை தீத்த மாதிரி இந்த ஊர்ல இருக்க தண்ணி பிரச்சனை தீத்துட்டீங்கன்னா இந்த ஊர் சார்பா உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான். சுப்பிரமணியம் வந்தாச்சு, தேங்காய் பழம் வாங்கி அபிஷேகம் பண்ணிட்டு போயிருவானா? அந்த அங்க வர, அங்க வர, அங்க அங்க கஸ்டமரை இப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டதா? ஒரு வழியா ஊர் பிரச்சனையே தீத்தாச்சு, இனிமேலாவது ஒத்துமையா இருந்தா ஏன்னா தேவையில்ல. என்னை பத்தி ஒண்ணு தெரியாது, எங்க வீட்டுல என்ன எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா?
பாயும் புலி. அப்படியா? என்ன எங்க வீட்டுல என்னன்னு கூப்பிடுவாங்க தெரியுமா? சொல்றா தொர்ரி வாய். அது இல்லடா கோண முக்கடா. ஞாபகம் மொரட்டு கால பார்த்தல்ல நீனாவது பாயும் புலி. நான் மொரட்டு கால பலூனா வேணா நீ வச்சுக்கோ. ஆனா சுப்பிரமணிய எங்கள்துதான். சுப்பிரமணியம் வேணா அவங்களுதான் இருக்கலாம். ஆனா முதல் மரியாதை எங்க தாத்தாக்கு தண்டா. என்னையா அங்க திரும்பி பாருங்களேன் திருத்தவே முடியாது. கருணாகுடி மட்டும் இல்லடா மனுஷன் நிம்மதியா இருக்கிறது சாமி. அந்த சாமியவே நிம்மதியான வச்சிருக்கீங்க. வேணும்னா பாருங்கடா இந்த ஊரு மண்ணோட மண்ணா போய் எல்லாரும் செத்து மடிஞ்சு நாசமா போயிருக்கடா. சாமிய வண்டியில ஏத்துக்கடா. ஐயா இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு. ஜனங்களுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டாமா? இப்ப வேணாம். அவங்களுக்கு பீதி தான் ஏற்படும். அதனால குழப்பம்தான் மிஞ்சும். இது ஒண்ணும் மூடி மறைக்கிற விஷயம் இல்ல. விஷயம் அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு முன்னால அவங்க பாதுகாப்புக்காக நம்ம எல்லா விதத்திலையும் தயாராகணும். அதுதான் முக்கியம். நான் கார்த்திக் பேசுறேன். அடிக்கடி நியூஸ் இருக்கான்னு கேட்டுட்டே இருப்பியே. நியூஸ் இருக்கு. பிரேக்கிங் நியூஸ். முக்கிய செய்திகள். 10,000 டன் எடையுள்ள விண்கல் பூமியை தாக்கும் அபாயம். இதனால் உலகம் அழிய போகிறதா? இதுவரை வெளிவராத அதிர்ச்சிகரமான செய்தி. விரிவான செய்திகள். 40 மீட்டர் டயாமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு விண்கல் பூமியை நோக்கி வினாடிக்கு 350 மைல் வேகத்தில் வந்து கொண்டிருப்பதாகவும் இதை நாசா, இஸ்ரோ மற்றும் உலகின் முக்கிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களும் விண்கல்லை கண்காணித்தபடி உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விண்கல் பூமியை மோதும் பட்சத்தில் பெருமளவு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ஐயா, நியூஸ் பாக்குறீங்கல்ல? இதை நாசா, இஸ்ரோ மற்றும் உலகின் முன்னணி விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் கண்காணித்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதுமக்கள் தேவையற்ற வதந்திகளை நம்பி பீதி அடைய வேண்டாம். செய்தி உண்மையாகும் பட்சத்தில் அரசு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க தயார் நிலையில் உள்ளது என்று அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிர்லா பிளானிட்டோரியம் பார்வையாளர்களுக்கான காட்சிகளை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது, முதலமைச்சரின் டெல்லி பயணம் தள்ளி வைக்கப்பட்டிருப்பது, வானிலை ஆய்வு மையம் என்றைக்கும் இல்லாத அளவிற்கு ஆராய்ச்சியாளர்களால் நிரம்பி வழிவது, விஞ்ஞானத்துறைக்கான மத்திய அமைச்சர் வினோத் மேத்தாவின் சிங்கப்பூர் பயணம் பாதியில் விட்டுவிட்டு இந்தியா திரும்பியது உள்ளிட்ட செய்திகளை வைத்து பார்க்கும்போது இது வதந்தி அல்ல, உண்மை செய்திதான் என்று நம்ப வைக்கிறது. அரிசோனா, சைபீரியா போன்ற இடங்களில் விண்கல் ஏற்படுத்திய பாதிப்பை போல இந்த விண்கல் தமிழகத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா? இப்படிதான் 2000 உலகம் அலைஞ்சதுன்னு சொன்னாங்க. அப்புறம் 2012 சொன்னாங்க அலைஞ்சதா இல்லையே? இதெல்லாம் நம்பாதீங்க சார், சும்மா கட்டுக்கதை. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நான் பணங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன், பாறாங்கல்ல கேள்விப்பட்டிருக்கேன், இது என்னையா புதுசா விண்கல்? செந்தாமரை, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. விண்கல்லுங்கிறது வானத்துல இருந்து விழுகிறது. வானத்துல கண்ணை விட்டு எரிஞ்சான். நமக்கு வேண்டாது எரிஞ்சிருப்பான். எனக்கு என்னமோ அந்த பாகிஸ்தான் காரமான சந்தேகமாவே இருக்கு. எனக்கு என்னமோ அந்த ஒபாமா பின்லேடனா இருக்குமோன்னு தோணும். ஐயா,
ஒசாமா பின்னா செத்து போனான்னு எத்தனை தடவை டிவியில கட்டினாங்க? ஏன்டா இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பேச்ச கேட்டா பாகிஸ்தான்காரன் கூட திரும்பவும் சண்டை வந்துடும் போல இருக்கு. விண்கல்னா வந்துங்க சூரியன் தான் ஒரு பீஸுங்க. விண்கல் சனி கிரகத்திலிருந்து வருது. அது எப்படி சார் அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நம்ம ஊருக்குதான் சனி பிடிச்சிருக்குல்ல. அண்ணே நான் கவலை போலண்ணே, நான் எதுக்குண்ணா கவலை பண்ணோம்? நீங்க இருக்கும் போது உங்க வாழ்க்கையில எத்தனை இளவட்ட கல்களை தூக்கி வீசிருப்பீங்க. இதெல்லாம் உங்க கால் தூசின. அண்ணே நீங்க பேசுறது கேட்ட எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கண்ணே. என்னடா சொல்ற? ஆமா சுமார் அந்த கல் எவ்வளவு பெருசு இருக்கும்? இந்த வானத்துல இருந்து விழுகிற கல் தானே? ஆமா. இன்னைக்கு தாண்டா நீ அறிவான கேள்வியா கேட்டிருக்க. அதாவது ஒரு 10-15,000 டன் இருக்கும். சுருக்கமா சொல்ல போனா பாதி கிராமம். அவ்வளவு பெரிய கல். ஒரு நிமிஷம் என்ன செய்யற சொல்றேன். கல்லானே கல்லு கையில இருக்கா? கையில இருக்கு. விழுந்துச்சு. இத்தனை நோண்டு கல்லு போட்ட உடனே கீழே வந்துச்சு. அம்மா பெரிய 10,000 டன் கல்லு உன்ன விழாமையான இருக்கும். ஏதோ டிவில தான் போடா விடுறானா? படிச்ச நீங்க இத நம்பி உன் வெட்டி பசங்க கூப்பிட்டு பேசிட்டு இருக்கலாமா? சுத்த முட்டாள் தனமா இல்ல தம்பி. நீங்க இந்த ராக்கெட் விடுறாங்களே ஸ்ரீஹரி கோட்டா, அங்க போய் விஞ்ஞானியா சேருங்க. நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு நான் தெரியாம பேசிட்டேன். கோச்சுக்கிறாங்க அந்த கல்ல வச்சு என்ன பேசுறாங்க? நம்ம எல்லாம் யாரு? ஏண்டா நானே கல்லு எப்ப விழுகு பீதியில இருக்கேன். விஞ்ஞானி மாதிரி பேசுறான். இது என்னடா இது? கல்லு கல்லா தலையிலே போட்டு பாரதேசி பல. இந்த பயவுல எல்லாம் இருக்கும்போது சீக்கிரமா கழுவுகளும் நானே வேண்டிக்கணும் போல இருக்கு. வாணி இது கல்ல, இது கையில இருக்க, இது கல்ல. வா வா வா, உன்னை வாடிங்க, உன்னை கொல்லாம விட மாட்டேன். நியூமராலஜி பிரகாரம் சரியான பேர் வச்சா கல்லுகளால பக்கத்திலே நெருங்காதுங்கிறேன். சிவாஜிராங்கிற பேரை ரஜினிகாந்த்னு மாத்தினதுக்கு அப்புறம் தானே சூப்பர் ஸ்டாரவே ஆனாரு. நம்ம சாதாரண சரவண சூர்யானு பேரை மாத்தின உடனே அவருக்கு டைம் செட் ஆயிடுச்சுல்ல? டைம் செட் ஆகிறது விண்கல் விழுந்ததுக்கான நிகழ்வுகளை பல பாடல்கள்ல பதிவு செஞ்சிருக்காங்க. ஏ சுனாமி மாதிரி ராட்சத அலைகள் வந்ததுக்கான நிகழ்வுகளை கூட சோழர்கால வரலாற்றிலேயே பார்க்கலாம். இப்ப சங்ககால இலக்கியத்துல என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப புளிக்குது. ஏ அப்புசி கிராமம் தமிழ் தப்பியா? இத பாருங்க, ஊர் அழியாம இருக்கணும்னா பேர் தப்பா இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஐயோ இச்சு இல்லாம எப்படியா? கிராமமே இல்லாம போக போகுது. இதுல இச்சு இல்லைன்னா என்ன? உனக்கு இச்சு வேணுமா கிராமம் வேணுமா? இத பாரு கோயிந்த், இந்த பேர்ல இருக்க இச்சை மட்டும் தூக்கிட்டா நம்ம கிராமமே ஓடி இருக்க போகுது. இச்சு மட்டும் இல்ல, உன்னையும் பொறுப்பு இல்லாம ரோசா பின்னாடி அலையிறானே உமைய கணேசனையும் ரெண்டு பேர்த்தையும் ஒரே பாடையில வச்சு தூக்கிட்டோம்னா இந்த கிராமம் ஓஹோஹோன்னு ஆயிரும். அழிச்சு விடு. வேணான் வெறும் 10,000 மட்டும் எடுத்துட்டு மத்தத்தை விட்டுட்டு போயிருக்கானே, அதை நினைச்சு சந்தோஷப்படுவீங்களா? அத விட்டுட்டு 10,000 பணம் சும்மாவா கிடைக்குது? அது சம்பாதிக்கப்பட்ட பணம் எனக்கு தாண்டி தெரியும். அதனால கேபிள் கட்டு, கெயின்று கட்டு, கரண்ட் கட்டு. அப்பாடா என்னடா இந்த நேரத்துக்கு மாமா பாத்திர போறாரு, சீக்கிரம் சொல்லு. இதுல 10,000 இருக்கு, மாமா கிட்ட வந்து பேசவா? 10,000 உனக்கு கேட்டுடா இவ்வளவு பணம். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எல்லாம் உனக்குதான், உன் ஆட்டத்தை பாக்கதான். எந்த உலகத்துலடா இருக்க? காங்கியம் திருவிழால நான் ஆடுறதுக்கே மாமா எவ்வளவு வாங்கினாரு தெரியுமா? 25,000 ரூபாய். இதெல்லாம் எந்த கோட்டுக்கு? 20,000 நாங்க போறது. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எனக்காக உன் மாமா கிட்ட சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்ல ப்ளீஸ். நடக்காதுடா கணேஷா, நான் இந்த ஊர்ல ஆடுறத நீ மறந்துரு, ஆசை கண்டிப்பா நிறைவேறாது. அட்லீஸ்ட் ஒரு பிட்டி சங்காதான் ஆட. ரோஸ் இன்னைக்கு ஏன் நான் குடிக்கிறேன் தெரியுமா? கல் விழப்பா குடிக்கிற நல்லா குடி. எங்க ஊர்ல இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, உங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும்.
பிரச்சனை மாதிரி தெரியலையே. ஏய், என்ன சொல்ல வர? அதான், கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்குதுல்ல. என்ன? இல்ல இல்ல, நான் வாட்ச சொன்னேன், வேற எதுவும் இல்லப்பா. இது மாதிரி பல விண்கற்கள் பூமியை கடந்து போகுது. ஏங்க, இன்னுமே இந்த நியூஸ பாத்துட்டு இருக்கீங்க? ஏங்க, அந்த சீரியல செத்த மாத்தங்களே, அந்த செல்லம்மா புருஷ இருக்கானா செத்தானான்னு ஒண்ணும் தெரியல. அட செத்த மாத்தங்களே, ஒரு டென்ஷனா இருக்கு. ஏண்டி, உலகத்துல எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, உனக்கு நாடகம் பாக்குற முக்கியமா போச்சோ? நீங்க வேற ஒண்ணு, வேற நியூஸ் கிடைக்கிற வரைக்கும் இதையதான் காமிச்சுட்டு இருப்பாங்க. அது என்னமோ வாஸ்தவம் தானுங்க, ஒரு விஷயம் கிடைச்சா அதை ஊதி ஊதி பெருசாக்கிறாங்க. அது ஏன்னா அந்த காலத்துல ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் செய்தி, இப்பதான் 24 மணி நேரமே செய்தி ஓட்டுறானுங்களே, அதனால ஏதாவது ஒண்ணு வச்சு ஓட்ட வேண்டியதுதான். நீ வேணா பாரு, இன்னும் ரெண்டே நாள்ல இந்த கல்வி செய்தி காணாம போயிடும். எனக்கு அப்படிதான் தோணுது, ஏதோ ஒரு நாள் பொழப்பு போச்சு. வாங்க போய் வேலையை பாக்கலாம். இது வரைக்கும் நம்ம வானிலை ஆய்வு மையத்துல சொல்லி என்ன நடந்திருக்கு? மழை வரும்பா, புயல் வரும்பா, வராது. அதை மீறி வந்தாலும் ஆந்திரா நோக்கி சென்றதும்பா. அப்படிதான் இந்த கல்லுகையில் எல்லாம். நீ வேணா பாற, கடைசியா வங்கக்கடல விழுந்துச்சும்பா. அது இருக்கட்டும், எல்லாம் ஒரே இடத்துல தான் நின்னுட்டு இருந்தீங்க, இவனுக்கு மட்டும் எப்படி தனியா தலையில அடிபட்டுச்சு? மா, அது ஒண்ணும் இல்லம்மா, முக்குவீடு சாதா பாட்டி இருக்குல்ல, கூடத்துல மாட்டிக்கிச்சு, அதை காப்பாத்த போய் தான் அடிபிடிச்சு, அவ்வளவுதான். எல்லாம் உங்க அப்ப நான் சொல்லணும். எம்ஜிஆர் படம் சொல்லிக்கிட்டு என்ன காப்பாத்த போய் தான் தீரனுக்கு அடிபட்டுச்சு. ஓஹோ, அப்படியா? சொன்னாங்க சொன்னாங்க. பேரு என்னமா சொன்ன? சங்கமித்ர. சங்கமித்ரையா? நான் சாரதாவோன்னு நினைச்சேன். சரிங்க, லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அவளோ கூட துணி கொடுத்தோம். ஐயோ வேணாங்க, நானே போய்க்கிறேன். நான் வேணா உங்களோட வரட்டுமா? என் பக்கம் வந்து நின்றதா தடுமாறியே நான் விழுந்து விட்டேன். கண் முன்னே கண்டு தடமாறியே நான் எங்கோ துளைந்தனே. உன் கண்கள் தேடுவதும் சுகம், உன் கூந்தல் உரசுவது சுகம், நிழலும் என் நிழலும் சேரும் புது சுகம். ஓ நிலா, என் பக்கம் வந்து நின்றதால் தடுமாறினான் எங்கோ துளைந்தேனே. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? பயமா இருக்கு. பயமா? அத நான் அவன் கூட இருக்கல்ல. அது இல்ல, பின்ன டிவில சொன்னாங்களே, அத நினைச்சா? இல்ல, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் ரொம்ப நேசிச்சது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. அப்படியே கிடைச்சாலும் அது ரொம்ப நாள் என் கூட இருந்ததில்ல. இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் தீரா. இதுவரைக்கும் நடந்த மாதிரி திரும்ப நடந்துடுமோன்னு பயமா இருக்குப்பா. நீங்களும் என்ன விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு பயமா இருக்கு. உன்னை விட்டு நான் எங்க போக போறேன்? ஏன் தேவையெல்லாம் போட்டு குழப்பிக்கிறேன்? எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு, நம்மளை தாண்டி எதுவும் நடக்காது. சேர்ந்து சத்தம் கேட்டுச்சு.
டிவில சொன்னாங்களே அந்த கல்லு தான் இது? அதே தாங்க. டிவில சொன்னது 10,000 டன். இது வெறும் கால் தூசி தான். இதை விட 100 மடங்கு பெரிய கல் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்குது. அப்படி மேலையே பாத்துட்டீங்க? மறுபடியும் கல்லு கல்லு உழுவுதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னது கல்லா? அப்பவே சொன்னேன் கோயிந்த, வானத்திலிருந்து கழுவுளை போதே கழுவுளை போதுண்டு. அது சரியா தேம்போச்சு. அது சரி கோயிந்தா, எந்தெந்த கல்லு எப்பப்ப விழுகும்னு கரெக்டா பாத்து சொல்லிட்டா நாங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம்ல. செந்தாமரை, நான் என்ன குரல் வித்தக்காரனா? எந்த கல்லு எங்க இருந்து எப்ப வருதுன்னு சொல்றதுக்கு? நானு டிவி ரேடியோவில பேப்பர்ல பார்த்ததை படிச்சதை சொன்னேன். இருக்க மயில் கழிக்க பூ வச்சு பொட்டு வச்சு சாமி ஆக்கிடுவாங்க. இது வானத்திலிருந்து விழுந்தகல்ல சும்மாவா விட போறாங்க? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த ஏரியாவில் பெருசா கோயில கட்டி கும்பாபிஷேகம் நடத்தத்தான் போறாங்க. பக்கத்து கிராமத்திலிருந்து அத்தனை பேரும் சாமிக்கு மாலையை போட்டு பாத யாத்திரா நடந்து வர போறாங்க. திருப்பதிக்கு லட்டு மாதிரி அப்புச்சி கிராமத்துல புட்டு வைக்க போறாங்க. அண்ணே, புட்டு கடை போட்டலாமே. டேய், ஆரம்பிச்சிட்டாங்க. அதா கொஞ்சனே கொஞ்சனே. என்னடா மாயண்டி, நம்ம ஊருக்கு வெளியில பக்கத்து ஊருக்காரங்க அருவாக்கம் போட மூச்சு வாங்கிட்டு பேசு. ஊருக்கு வெளியில பக்கத்து ஊருக்காரங்க அருவாக்கம் போட வந்து நிக்கிறாங்கண்ணே. எங்களுக்கு அப்பவே தெரியும்டா, என்ன அப்புச்சி கிராமத்துக்காரங்க எல்லாம் ஒரு மாதிரியான ஆளுங்கன்னு. என்னடா எங்களுக்கு என்ன தலையில கொம்பா முளைச்சிருக்கு? எதுக்குடா அருவாள் எடுத்துட்டு வந்திருக்கீயா? பின்னா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு வந்திருக்கோம். கண்டிப்பா நீங்க தான் அது. தம்பி, முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, சும்மா எதுக்கு கோபப்படுறீங்க? என்ன நடந்ததா பாக்கணுமா? வாங்க வாங்க காட்டுறேன் பாருங்கயா. ஒவ்வொன்னு மலை சைஸ்ல இருக்கு. நேற்று ராத்திரி தூங்க போற நேரத்துல எங்க ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டு மேலையும் இந்த கல்லையும் எடுத்து வீசினது நீங்க தானயா? டேய், இவ்வளவு பெரிய கள்ள தூக்கி எறியறதுக்கு இந்த ஊர்ல எவனுக்குடா சக்தி இருக்கு? ஏன்டா இப்படி அறிவு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீயா? ஆக்சுவலா நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமாடா? வானத்துல இருந்து பெரிய வானத்துல இருந்து வந்து கல் விழுந்துச்சுன்னு கதை அழைப்பீங்களே? அதுதான் அவரு சொல்ல வர்றாரு. அதான் உண்மை. என்ன நக்கலா? ஏய், ஏன்டா காமுட்டா பைய மாதிரி பேசுற? தயவு செய்து ஊருக்குள்ள வந்து பாரு. ஊருக்குள்ள கூட்டிட்டு போய் ஆளை வச்சு ரவுண்ட் கட்டி அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எவனே அடிக்கிற சூழ்நிலை நாங்க இல்ல. ஊருக்குள்ள இருக்க எல்லா டவுசரும் பீஸ் புடிங் கிடக்கு. அவ்வளவு பெரிய மேட்டர் நடந்திருக்கு. வந்து பாருங்க, வந்து பாருங்க. அந்த அறிவாளி துண்டு போட்டவனை கூட்டு வாங்க. வாங்க, ஆளு மண்டைகளையும் பாருங்க. மச்சி, ஏய், இங்க என்ன பண்ற? தனியா கஷ்டப்படுறியே? அதா ஹெல்ப் பண்ணலாம் வந்த. ஏய், என்ன கொஞ்சம் கம்மி தான். அதுக்காக நீ இவ்வளவு கேவலமா இடப்படாத. சங்கமித்ரா ரூம்ல தான் இருக்கா? இப்ப வெளியில வர மாட்டா. நீ கிளம்பி கிளம்பி. அவ வெளியே வரல. நான் போய் பாத்துக்கிறேன். டேய் டேய் டேய், என்னடா பண்ற நீ? நான் மாட்டினா உனக்கும் செத்தா அடி விழும். அதனால நான் நடந்து உள்ள போயிட்டே இருப்பனா. நீ யாரும் பாக்காம பாத்துப்பியா? ஓகே. டேய், சொன்ன 6 மணிக்குள்ள வரதே. செல்வி ஃப்ரெண்ட் தங்கவி பாட்டி ஆம்பள கணக்கா தெரியுது. அவ பாப் கட்டிங் பண்ணிட்டு வந்திருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க வேலையை பாருங்க. அங்க வீடு பேர் வச்சுக்கிட்டு பாப கட்டிங் கேக்குதா இவனுக்கு? சொன்னா கேளுடா. என்றாங்க? ஒண்ணும் இல்லையா? பண்ணி துடைக்கிற துணி வேணுங்க. அது கொட்டையில இல்ல இருக்கான், அங்க போயிடுற. சரிங்க. நான் அடி வரைக்கும் தூங்கியது. ஹாய். ஏய், நீ இங்க என்ன பண்ற? டென்ஷன் ஆகாத, உட்காரு. தீரா, யாராவது பாத்துட்டு போறாங்க. நீ கிளம்பு பிளீஸ்.
நான் கிளம்புறது இருக்கட்டும், நீ எங்க கிளம்பிட்டு இருக்க? வேணாம் தீரா, நடக்க போகாத விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட்டு யூஸ் இல்ல. அதெல்லாம் எதுவும் இல்ல சங்கா, எல்லாம் உன் மனசுலதான் இருக்கு. சின்ன வயசுலயே உங்க அப்பா அம்மாவை இழந்துட்டதால இப்ப என்னையும் இழந்துருவேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த மனசு எதை பத்தி அதிகமா யோசிக்குதோ கண்டிப்பா அதுதான் நடக்கும். பிடிச்சவனை இழந்துருவோன்னு பயப்படுறத நிறுத்திட்டு அவன் கூட எப்படி எல்லாம் சந்தோஷமா வாழ்றதுன்னு கனவு கடந்து அப்புறம் பாரு, தலைவிதியெல்லாம் சுத்த பொய்ன்னு தெரியும். சங்கா, உனக்கு எப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா கடைசி வரைக்கும் வாழ்வோம்னு நம்பிக்கை வருதோ அப்ப நீ கிட்ட வந்தா போதும். அது வரைக்கும் நான் உன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பூமியை தாக்க வந்து கொண்டிருக்கும் விண்கலை பற்றி பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில், நேற்றிரவு தமிழகத்திலும் புதுவையிலும் பல்வேறு இடங்களில் விண்கல்லின் சில பகுதிகள் விழுந்ததாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. உங்க ஊர்ல மட்டும் ஏயா அப்படி வகவாயா பிரச்சனை வருது? அதான் எங்களுக்கும் தெரியல. என்ன நடக்குது அங்க? நல்ல மழை பெய்யும் தாயே, எங்க கஷ்டமெல்லாம் போக்கணும். இந்த ஊரை செழிக்கிற தாயே, என்ன பண்றீங்க? எல்லாரும் எழுந்திருச்சு போங்க, ஒருத்தர் கூட இருக்க கூடாது. அம்மா சாப்பாட்டு தாயே, தாரியே இருக்க கூடாது. அடி தூக்கல, என்ன பண்றீங்க? ஒருத்தர் கூட இருக்க கூடாது. என்ன நடக்குதுங்க? போ கிளம்பு, கிளம்பு. எஸ் சார், இப்போ சூழ்நிலை எப்படி இருக்கு? நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே அந்த விண்கல் தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. ரொம்ப தூரத்தில் இல்லை. மன்னிக்கணும், எனக்கு புரியல என்ன சொல்ல வரீங்க. லாஸ்ட் எஃபர்ட், கடைசி முயற்சியா? நாங்கள் ஒரு பிளான் வச்சு. என்ன பிளான்? இது சாத்தியமா? 50-50 சான்ஸ் சொல்ல முடியாது. We should be ready for any consequence. விண்கல் விழுவது வதந்தி என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில், எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம், விண்கல் விழுவது வதந்தி என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில், எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் தள்ளி போங்களேன். விண்கல் விழுவது வதந்தி என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில், அப்புச்சி கிராமம் என்ற ஒரு கிராமத்தில் நேற்று இரவு விண்கல்லின் ஒரு சிறு பகுதி ஊரின் எல்லையில் விழுந்திருப்பது பெரும் அதிர்ச்சியும் பீதியும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை பத்தி இந்த கிராம மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சொல்லுங்க சார், நேத்து நைட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. வந்துங்க, நைட் ஒரு 8 மணி இருக்குங்க, நல்லா தண்ணி வச்சு வீட்டுக்கு வந்தா என் மொண்டாட்டி மீன் குழம்பு வச்சிருந்தாங்க. வெளிச்சம் பெரிய கல்லு நட்டுக்கிட்டு நிக்குதுங்க. வெறும் கட்டுக்கதை என்று கூறி வந்த விஷயம் இப்பொழுது உண்மை என்று நிரூபிக்கும் விதத்தில் இந்த கல் அப்புச்சி கிராமத்தில் விழுந்திருக்கிறது. இதுல துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா, விண்கல்லின் சிறிய பகுதி இங்கு விழுந்ததால இனி வரப்போற கல்லும் இங்க விழுமோன்னு இந்த கிராமவாசிகள் ரொம்பவே பயந்திருக்காங்க. நம்ம பீதியில எல்லாம் நம்ம டிவிக்காரங்க பீதிய கலைப்போட்டுவாங்க போல இருக்க. இதுக்கு மேல என்ன நடக்குங்கிறதும் இந்த அப்பாவி மக்களின் நிலைமை என்னங்கறதும் போக போக தான் தெரியும். நீ கெனா கண்ட மாதிரி நடந்துரும் போல இருக்கு அத்தா. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்குள்ள பயம் நோய் மாதிரி பரவிட்டு இருக்கா அத்தா. எனக்கும் பயமா இருக்கு அத்தா. நைட் சுதாகர் போன் பண்ணவான்னு போன கையிலேயே வச்சு தூங்கிட்டேன்ப்பா. முழிச்சு பார்த்தா கீழே போன் ரெண்டா கிடக்குது. ஒன்னும் ஆலமா, நல்லதான் வேலை செய்யுது. குமரா, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா? உன் போன்ல இருந்து ஒரு போன் பண்ண. என்னப்பா பண்ற? அவன் ஃபாரின்ல இருந்துல பேசுவான், அப்ப நீ கொஞ்சம் தூரமா போய் பேசணும்ல. நீ கொஞ்சம் உள் ரூம் பேச. அடிக்குது. ஹலோ. ஹலோ அம்மா, கேக்குதாமா? கேக்குதுப்பா.
நான் விண்கல் பாத்திருக்கேன் தெரியுமா? ஏய் சும்மா புழுகாத. நிஜமா ஒண்ணில நிறைய. எங்க பாத்த? போன மாசம் டிவில ஒரு படம் போட்டாங்களா, அதுல ஒண்ணில நிறைய. அப்புறம் அதுல ஒரு ஊரே அழிஞ்சிரும். அப்ப நம்ம ஊரும் அழிஞ்சிருமா? ஆமா. இந்த பிரச்சனைக்கு நடுவுல ஒரு விஷயத்த கவனிச்சு. என்னங்க? அந்த கல்லு எங்க விழுந்திருக்குன்னு பாத்தியா? ஊர்கோளில இருக்கிற காடுக்குள்ளதான விழுந்திருக்குதுங்க. அட போப்பா, யாருடைய இடம்? சின்னச்சாமியுடைய இடையா? சும்மாவா விழுந்த என்ன வருங்கல்ல? ஆத்தான சொல்றாங்க, அவ இடத்துல விழுந்திருக்கு. நம்ம இடத்த தேடி வந்து விழுந்திருக்குடா. அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பு வேணும்டா. தனித்தனியா குடிக்கிற வரைக்கும் உயிரோட இருக்குமா இல்லையான்னு தெரியல. மொத்தமா கலக்கி அரிசிட வேண்டியது. என் உயிரினும் மேலான தமிழக மக்களுக்கு முதற்கனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சில காலமாக நாம் இயற்கை பேரழிவுகளை மிகவும் அவங்க தீவிரமா ஆராய்ச்சி செஞ்ச முடிவின்படி ஏப்ரல் 14 தேதி அதிகாலையில 1:14 வந்து பூமியை தாக்கும்னு அவங்க சொல்றாங்க. இது இதை நான் நம்புறேன். ஒரு முதலமைச்சரா, ஒரு பொறுப்புள்ள மனிதனா, நான் இதை நம்புறேன். இந்த விண்கல் விழற இடத்துலயும் அதை சுத்தி குறைஞ்சபட்சம் 5 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத, எதிர்பார்க்க முடியாத ஒரு பேரழிவு ஏற்படலாம். இயற்கை எதிர்த்து போராடுற அளவுக்கு மனிதனுக்கு சக்தி இல்லை. ஆனால் நம்ம முன்னெச்சரிக்கை சில விஷயங்களை பண்ணோம்னா அதிலிருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ளலாம். தமிழக அரசு மிகவும் தீவிரமா போர்க்கால அவசரத்தின் அடிப்படையில் சிறப்பான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கு. அதிகாரிகள் இதுக்காக ஒரு பெரும் படை போல இதுல இறக்கி விடப்பட்டிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க இதனால பயமோ பீதியோ அடைய வேணாம், குழப்பங்கள் வேணாம். எல்லாம் முறையா வரையறுத்திருக்கு. தயவு செஞ்சு நீங்க அரசு அதிகாரிகளோட ஒத்துழைக்கணும். நன்றி. என்னப்பா எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்கிய? கடையை யார் பாத்துக்கிறது? ஐயா இந்தாங்க கடைசாவி. நாங்கெல்லாம் ஊருக்கு போய் குடும்பத்தோட இருக்கலாம் இருக்கோம். என்ன விளையாடுறீங்களா? திடுத்து புண்ணு பிடிச்ச ஊருக்குலாம் அப்புறம் போய்க்கலாம். போங்க போங்க. ஐயா வீட்டுல என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எல்லாம் பயந்து போய் இருக்காங்க. இந்த நேரத்துல குழந்தை குட்டிங்களோட இல்லைன்னா வேற என்னத்துக்குங்க? கூறுகட்ட தரமா பேசுறீங்களே. கல்லு உழுவ போதுன்னு சொல்லிட்டு அவன் கடையை பூட்டிட்டு போயிட்டேன். இந்த நேரம் நம்ம கடையை திறந்து வச்சிருந்தா அல்லு நல்லிடலாம். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எந்த ஒயின் ஷாப்பு திறந்துருக்கோ அவன்தே 2 மடங்கு கூட சம்பாதிப்பேன். இதுதான் புத்திசாலித்தனம். யோ கடைய வேணா நீ திறந்து வச்சுக்க. எதுக்காக பணத்தை சம்பாதிக்கிறாங்க? குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்க தானே. கல்லு விழுதோ இல்லையோ உன்ன மாதிரி பணத்தாசை பிடிச்சவங்க கிட்ட வேலை சரி என்ன எங்களுக்கு இல்ல. இந்தா புடியா சாவிய, வாங்கயா போலாம். போங்கடா போங்க. நீங்க இல்லைன்னா என்ன? என் பொண்டாட்டி புள்ளைய வச்சு நான் கடையை பாத்துக்கிறேன். இவ என்ன சொல்லாம இல்லாம வீட்டை பூட்டிட்டு போயிட்டா? இது என்ன காகிதம்? எவன் பில்லு கில்லு அனுப்பியிருக்காங்களா? உன்னோடு வாழ்ந்த வாழ்க்கையில நான் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல. நானா அது பரவாயில்ல. நம்ம பையன் என்னையா பாவம் பண்ணா? அவன் ஆசைப்பட்டது ஏதாவது நீ வாங்கி கொடுத்துருப்பியா? உனக்கு எத்தனையோ தடவை சொல்லியோ
நீ திருந்துற மாதிரி தெரியல. உனக்கு எங்களை விட பணம் தான் முக்கியமா போச்சு. அதனால என் பையனை கூட்டிட்டு நான் என் அம்மா வீட்டுக்கே போறேன். நீ இந்த கடைசி ரெண்டு நாள்ல உன் பணத்தை கட்டிட்டு அழு. உருகில போகும்போது பணத்தை எடுத்துட்டு போயிருப்பாளோ? ஐயோ, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு என் பணம் போயிருமோ? உடனாட்டி பார்த்தாத்தே எனக்கு உசுறும். பாட ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்று பதினெட்டு பதினஞ்சு. அப்பாட, என் பணம் என்னை விட்டு போல. Hi, this is Sudhakar. Please leave your name and number and I will call you shortly. கொஞ்சம் மோத அறிவு இருக்கா உனக்கு? ஹேய், நான் என்ன பண்ண? நீ ஒண்ணு பண்ணல, அதத்தான் நானும் சொல்றேன். ஒண்ணும் புரியலையே. இன்னும் ரெண்டு நாள்ல ஊரே அழிய போது சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கே. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? உனக்கு ஒண்ணு தெரியாது, எல்லாத்தையும் நான் தான் சொல்லி தரணும். ஏழு கழுத வயசாச்சு, வா. மச்சே, போயிட்டு வாடா, டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மாப்பிள்ள, நான் அப்பவே சொல்ல, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பசங்களை விட பொண்ணுங்க தான். இடம் சரியில்லையே, இவ்வளவு ஓபன் இல்லையா? செல்வி, இப்பவே வா. இதுக்கெல்லாம் நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இல்ல, இங்கே வா. பின்ன இதுக்கெல்லாம் மண்டபம்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? கல் முள்ளுமா இருக்கேன்னு பார்த்தேன். நீ சொன்ன சரி. செல்வி, நான் ரெடி. ஏய் சிச்சி, என்ன பண்ணிட்டு இருக்க? இதுக்கு தான் கூப்பிட்டேன்னு ஃப்ரெண்ட்ஸ். சட்டையை போடு முதல்ல. ரெண்டு நாள்ல ஊரே அழிய போது வந்து எங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கும் சொல்லதா வந்தேன். அதுக்கு மட்டும் ரொம்ப ஆர்வமா வந்த? கல்யாணம் நான் மட்டும் என்ன சொங்கி மாதிரி பேசுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, இதுக்கும் ஆர்வமா தான் இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா வந்து பொண்ணு கேளு, இல்லனா நடக்கிறதே வேற. கல்ல விழறதுக்கு முன்னால உன் தாலி என் கழுத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன், புரிஞ்சுக்கோடா. டென்ஷன் ஆகாத செல்வி, வரமாட்டான். அவங்க வரப்போறான். வரமாட்டான் வரமாட்டான்னு கண்டிப்பா வரமாட்டான்டி. வருவான் கண்டிப்பா, வந்து உங்க அப்பா கிட்ட அவன் பொண்ணு கேப்பான்னு நினை. வருவா செல்வி, கண்டிப்பா வருவான். வண்டி எடுத்து வெளியில் வைக்கட்டுமா? போ. ஐயா. என்ற வண்டி சாவிங்க ஐயா, கார்ல தான் இருக்கு. சரிங்க.
நானும் உங்க பொண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார பெருமறோம். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறோம், அதுக்கு உங்க சம்மதம் தேவை. கூட்டுப்படி நடக்காது. சித்தப்பா. என்னமா? நான் இங்கே செல்வியோட இருக்கேன் சித்தப்பா. அட, நீ வேற அங்க சித்தி வேற வெயிட் பண்ணிட்டு இருக்க. ரெண்டு மூணு நாள்ல நானே கூட்டிட்டு வந்து விட்டுறேன் சித்தப்பா. என்னமா? எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. கடைசி ரெண்டு நாள் அவர் இருக்கிற ஊர்ல நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். சங்கமித்ரா அவங்க சித்தப்பாவோட பெங்களூர் போறாடா. உனக்காக அவங்க சித்தப்பட பேசி அடி வாங்கிட்டாடா. உடனே போய் அவளை பாரு, கிளம்பி போயிட போறாடா. என்ன பண்ற? நான் ஒரு தம்மன் கொடுங்க. தீரா, வண்டி இன்னும் ரோட கிராஸ் ஆகலடா, சீக்கிரமா புடிச்சிடலாம். ஓட்டு விடுறா. டேய், வண்டி போகுதுடா, போடா. டேய், போச்சு போயிடுச்சு. டேய், அதான் சொல்றல போட்டுடா. என்ன உனக்கு என்ன பைத்தியமா? நீ அவ்வளவு லவ் பண்ணல, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? 20 வருஷம் வளர்த்தம் கட்டு, எங்க வர சொல்றியா? வெறும் நாலு நாள் பார்த்தோம், லவ் பண்ணோம், பிடிச்சிருந்தது, அவ்வளவுதான். சித்தப்பா கூட பெங்களூர் போகாத, என் கூட இங்கே இருந்து சாவன்னு சொல்ல சொல்றியா? விடுறா. யோ, எனக்கு ஒரு குடியா? ஐயா, நான் கொஞ்சம் பேசலாங்களா? இல்லை, யாரும் பேசுகிற மாதிரி தெரில. கொஞ்சம் அனுமதி கொடுத்தீங்கன்னா நானும் ஒரு 4 வார்த்தை பேசணும். தம்பி உட்காருங்க. விடியா, பேசிட்டோம். நன்றிங்க. என்ன எல்லாரும் இப்படியே அமைதியாக உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? ஓ, ஒருவேளை ஊர் அழிஞ்சிடுங்கிற பயமோ இல்லை வருத்தமோ? நான் தெரியாம தான் கேட்குறேன். இந்த ஊர் இருந்தா என்ன, அழிஞ்சா என்ன? தம்பி மரியாதையாக பேசு. யோ பெருசு மூடு. ஒருத்தர் பார்த்தல்ல, எவனோ ஒரு பெரியவன் தான் சோத்துக்கா ரெண்டு பொண்டாட்டி கட்டிட்டு ரெண்டு பெத்து போட்டுட்டான். உங்க ரெண்டு பேர் சண்டையில மாட்டிட்டு தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா சாருக்கு பதில அந்த கல்ல விழுந்து ஒரே அடி அழிஞ்சிடலாம் போல. ஏண்டா பேச மாட்டேன், பேசு. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். யோ, மரியாதையா பேசு. இந்த ஊர்ல எது நல்லது நடக்குதுனாலும் முதல்ல தடுத்து நிறுத்துறது நீ தான். நிறுத்துங்கயா, இப்படியே உன் மேல அவன் அவன் மேல நீனு பழி போறது நிறுத்துங்கயா. இப்படி பேசி பேசிய ஊர் இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. இனி இந்த ஊர் இருந்து என்ன புண்ணியம்?
நாசமா போகட்டும். சொன்னாலும் சொன்னானுங்க, குடிக்காதவங்க கூட கியூ கட்டிட்டு வந்து குடிச்சிட்டு இருக்கேன். அசிங்கப்படுத்திட்டானே, நான் யாருன்னு காட்டுறா. கல்லு விழுறதுக்கு முன்னாடி செல்வி கடத்துல என் தாலி விழும். என்ன பெருசு, ஊத்தி வச்சுட்டு குடிக்காம ஃபீல் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா காலியாயிட்டுன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கியா? கவலைப்படாதப்பா, இங்க இருக்கிற அத்தனை பேரும் என்கிட்டதான் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. ஊரே அழிஞ்சு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் காசு என்ன பணம் என்ன? நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பா, சந்தோஷமா இரு. காசு என்ன பணம் என்ன? போய குடியா? இது எடுத்து குடி, உனக்குதான். இனி குடிய விட்டு என்னையா பிரயோஜனம்? உன்னை பார்த்தா ஏன் மனசுதாயா கேக்கல? பரவாயில்ல, எடுத்து குடியா, நான் உன்னை திட்டவே மாட்டேன். நீ எனக்கு வாக்கப்பட்டு வந்ததிலிருந்து அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு நீ எதையும் என்கிட்ட கேட்டது கிடையாது. நானா எதுவும் செஞ்சதும் கிடையாது. நீ வாய் விட்டு கேட்ட ஒரே வார்த்தை, இந்த பலா போன குடியை விடுங்க, குடியை விடுங்க. இதுவரைக்கும் உனக்கு எதுவும் செய்யல. இப்பயாவது இந்த பலா போன குடியை விடுவேன் விட்டு. எல்லாமே பதிவுகள். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, கலை, இலக்கியம் சம்பந்தப்பட்டது. இது வழி வழியா நமக்கு மூத்தவங்க கட்டி காப்பாத்தந்துப்பா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு அவங்கள அழிக்கிறத விட அவங்க பதிவு செஞ்ச புத்தகங்களை தீக்கிரையாக்குறதா முதல் வேலையா இருக்கும். என் பங்குக்கு இதை கூட நான் செய்யலன்னா நாம வாழற வாழ்க்கைக்கு அத்தில்லாம போயிடும். நீங்க இருங்கப்பா.
ஐயோ, ஏங்க எவ்வளவு நேரமா இங்க இருக்கீங்க? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? டேய் போடா, போய் அப்பா தண்ணி கொண்டு வாடா. சரிம்மா. ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? உங்களுக்கு வேணா நாங்க முக்கியம் இல்லாம இருக்கலாங்க, ஆனா எங்களுக்கு நீங்க வேணுங்க. எங்களுக்கு நீங்க ரொம்ப முக்கியங்க. அனுச்சிரு தங்க. பொதுவான பல்லடத்துல பிறந்தவங்க, என் மாமா கோயம்புத்தூர்ல பிறந்தவர், அண்ணா அப்புச்சி கிராமத்துல பிறந்தவ. அதான் என் மண்ணில் ஒரு தடவையாவது ஆடலாம்ட்டு அவங்க எல்லாரையும் தூக்கி போட்டு வந்துட்டேன். யார் விட்டு போன கையை பிடிக்கிறார்? ஐயோ விடுங்க, நான் அவனை
கையை பிடிச்சி கல்யாணம் பண்ற, விட சொல்ற. என்ன சொல்றிய, மாப்பிள்ளை ஆயிட்டான். மாப்பிள்ளையா? இவனா? ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்களாம். யோசித்து பார்த்தேன், சந்தோஷமா இருக்கட்டுமே, அதான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். இதான் செய்தியா? அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு? டேய் மஞ்ச காய்ச்ச கொண்டா. ஐயா தாலியா? டேய் என்ற திருட்டு முடி முடிக்கிற. ஐயா வேணாமுங்க. நானே சரின்னு சொல்லிட்டேன்லடா, கட்டுறா தாலியா. ஐயா ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தாங்க தாலி கட்ட முடியும். நான் நேற்று ராத்திரி கட்டிட்டேங்க. நம்ம ஆதி சொந்தோசம்மையா, அத நீ கொஞ்சம் கண்டுகிட்டா அழக இனிமே வராதையா. கொஞ்சம் காத்துத்தானே ஆட்டி படைக்குதையா, பிறக்கோயெல்லாம் நிலைச்சி நிற்க காலோ நிக்காதையா, அதுக்கு கண்ணீர் தெரியாதையா. நீ வச்ச நம்பிக்கை வீண் போகல, அங்க பாரு யாரு வந்துட்டா பாரு. சுதா. அம்மா சுதா எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. ஏண்டா வந்த நீ? உன்னை வரவேணாம்னு சொல்லுதானே போன் பண்ண? நீ வரவேணாம்னு சொல்லுவேன் தெரியுமா, அதான் போன் எடுக்கல. இங்க எவ்வளவு நடக்கும் போது அங்க நான் ரூம்ல இருந்து சிஎன்என் நியூஸ் பார்த்து கல் விழுந்துச்சா இல்லையான்னு நெகத்தை கடிச்சிட்டு நினைச்சீங்களா? உங்களை வேற கூப்பிட்டா இந்த ஊரு விட்டு வரமாட்டேன்பீங்க, அதான் நானே வந்தேன். சங்க வந்தோ கூடுங்கய்யா, வெக்கோ விட்டு ஆடுங்கய்யா, கடல நம்ம கடந்தாலுமே மனச நம்ம ஊருடையா. நாளை இல்லனாலும் ஆட இப்போ இருக்குதையா, உள்ளும் உள்ளும் சேரும் காசுல கிடைக்காதையா, அது சில முடியாதையா. இந்த சந்தோஷமான நேரத்தில் இந்த மாதிரியான விஷயத்தை சொல்ல எனக்கே கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் நாளைக்கு அதிகாலையில் கல் விழ போகுதுன்னு. அதுக்கு அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா உங்க எல்லாரையும் ஊரை காலி செஞ்சுட்டு பக்கத்து ஊர் பலரத்துக்கு கொண்டு போக சொல்லிருக்காங்க. நாங்க எதுக்கு சார் ஊரை காலி செய்யணும்? அதெல்லாம் முடியாது சார். உங்களுக்கு பிரச்சனை வந்தா சமாளிக்கிற தேவையான அடிப்படை வசதியோ மருத்துவ உதவியோ இங்க கிடையாது. அதனால உங்களை பக்கத்து டவுனுக்கு மாத்த சொல்லிருக்காங்க. ஏ சார் அங்க மட்டும் கல் விழாதா? அங்கேயும் கல் விழ வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் அவசர உதவிக்கு மருத்துவ வசதி உடனே கிடைக்கும். அதுக்காக தான் சொந்த ஊரை காலி பண்ண சொன்னா எப்படிப்பா? இப்பவே நேரம் கம்மியா இருக்கு. உங்களை மாதிரி இன்னும் நிறைய கிராமங்களை நான் காலி செய்ய வேண்டியிருக்கு. சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
நான் வர மாட்டேம்மா. வாங்க போலாம். நான் வரல. வாங்க பா. என்னால வர முடியாது. நான் இங்கே இருக்கேம்மா. வாங்க போலாம். வர மாட்டேம்மா. வாங்க பா. நிரந்தரமில்ல யாரோ உடன் வருவதில்லை காட்டுக்கு போன பின்னே காலமுக்க உறவும் இல்ல காட்டுக்கு போன பின்னே காலமுக்க உறவும் இல்ல அப்பிச்சிகிராமத்திலே சாகிறோம். இப்படி எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நாமெல்லாம் இப்படி ஒத்துமையா வாழாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அடுத்தவங்க பிரச்சனையை கண்டுக்காம ஏன் சாமிய கூட நாம ஊருக்குள்ள விடாம தானே வச்சிருந்தோம். இப்ப இன்னும் ஒரு நாள் தான் நாம உசுரோட இருப்போம் தெரிஞ்ச உடனே நாமெல்லாம் மனசு வருந்தி ஒன்னு ஊடி தப்ப உணர்ந்து நிக்கிறோம். இந்த சுனாமி பூகம்பம் புயல் இப்படி இயற்கை சீற்றங்கள்லாம் பிரிஞ்சிருக்கிற நம்மளெல்லாம் ஒன்னு சேர்க்கத்தான் வருதோ என்னமோ. இது நம்ம கூட கடைசி குட்டமா கூட இருக்கலாம். பிடிச்சு நம்ம உசுரோட இருந்தா சந்திப்போம் சந்திப்போம் சந்திப்போம். அண்ணே,
உங்க வீட்டில் பணம் திறனது நான் தானே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே. நான் மன்னிச்சு என்னப்பா பண்ண போறேன். ரொம்ப நன்றி. ம், ஐயா அன்னைக்கு கூட்டத்தில் உங்களை பற்றி. பரவாயில்ல தம்பி, அது எங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு. இன்னும் சற்று நேரங்களே உள்ள நிலையில் தமிழகத்தின் அநேக இடங்களில் தெருக்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இவ்விண்கல்லினால் பேராபத்து. தீரா போகாதடா. தீரா வேணாடா, சொல்றத கேளுடா. உனக்கு என்ன பைத்தியமா? இப்ப ஏன் இங்க வந்த? உனக்கு வேணும்னா ஊரு முக்கியமா இருக்கலாம், எனக்கு நீதான் வேணும்.
நம்ம யாருக்கும் ஒன்னாக பயப்பட்ட மாதிரி யாருக்கும் ஒன்னாக சந்தோஷமா இருக்கு. தமிழகத்தை அச்சுறுத்தி வந்த மாபெரும் விண்கல் பூமியில் வந்து வீழ்வதற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்பு தகர்க்கப்பட்டது. இதை பற்றி ISRO விஞ்ஞானியான திரு ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூறுகையில், இந்த விண்கல் பூமி மண்டலத்துக்குள்ள வந்ததும் அதை ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம். ஒரு பாதுகாப்பான நிலை தூரத்துக்கு அது வந்ததும் நம்ம இந்திய விஞ்ஞானிகள் இன்டர் கான்டினென்டல் பேலாஸ்டிக் மிசைல் என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகளை செலுத்தி அந்த விண்கல்லை சுக்குநூறாக தகர்த்து இருக்கிறார். நொறுங்கிய விண்கல்லின் பகுதிகள் தமிழ்நாட்டின் சுமார் 18 மாவட்டங்களில் விழுந்து பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இதுவரை எந்த உயிரிழப்பும் ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை. சோதிகா கலர் இருக்கு பேரிக்கா கண்ணம்மா இருக்கும் யா ரோசா பாரியா திருவிழாக்கு தாரியா ஆட்டம் ஒண்ணு வேண்டுறேன் வாடுறேன் கருவாடா தான் காஞ்சி கிடக்குறேன் கருஞ்சிங்கம்மா வலம் வந்ததே விழுந்துருச்சு மாணி மடியில போ எல மனசுதான் ஒட்டிக்கிருச்சு சிக்கிக்கிருச்சு ஆசை வல இளம் பாட்டி ஆட்டத்தான் என் பாத்த ரசிச்சிருக்கேன் உன் ஆட்டம் பார்க்கவே உசுர கையில பிடிச்சிருக்கேன் கைலாசம் கஞ்சமுன்னே ஊரறிஞ்ச ரகசியம்தான் உனக்காக 1000 உள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன் கத்து வட்டி காசு வாங்கித்தாரேன்னா கனத வாடிப்பட்டு வைரம் வாங்கித்தாரேன்னா ஒத்துக்கிற நேரத்தில உட கர வாரத்தில ஆட்டம் ஒண்ணு போடுவியா என்ன வந்து செருவியா கொட்டு வச்சதனால் சீமாட்டி ஆயிருமா சீமைக்கு ராணிய போல சீனு தாயேனம்மா எட்டூர் போனாலும் வீட்டுக்கு வரணுமம்மா உள்ளூர் காலைய சொம்மா சீண்டுனா தாங்குமா அட வேணாமுன்னா சொல்லுங்கடமா புள்ள வேற ஆட்டக்காரி 500 கொண்டாடுற அப்படிலாம் சொல்ல தண்ணி எல்லாம் மீறி போக தண்ணி உன்ன போல செல்ல புள்ள நம்ம ஊரில் யாரும் இல்லை